ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மஜா தமிழ். July 27, 2020 இப்போ வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க ஒரு சீரியல் தான் பாக்கியலட்சுமி. விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்லையே டிஆர்பி அதிகமாக வர சீரியலில் இதுவும் மிக முக்கியமான சீரியல் அப்படிங்கிறத யாருனாலையும் மறுக்க முடியாது. ரீசெண்ட் எபிசோடில் கூட நம்ம பார்த்துருப்போம், கோபி பாக்கியாவை டிவோர்ஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் இருந்துச்சு. இப்படி விறுவிறுப்பாக இந்த சீரியலோட கதைக்களம் போயிட்டுருக்க நேரத்தில் இந்த சீரியலில் பாக்கியா ரோலில் நடிச்சிட்டு வந்த கே.எஸ். சுஜித்ரா அவங்க சீரியல்லேருந்து வெளியேற போகிறதா சொல்லி இப்போ தகவல் வந்திருக்கு. இதை சுஜித்ரா அஃபீஷியலாக தெரிவிக்கலைனாலும் இதை பற்றி ஒரு பிரபல வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருந்தாங்க. சுஜித்ரா விலகின பிறகு அவங்களுக்கு பதிலாக சித்தி, வாணி, ராணி போன்ற சீரியலில் நடித்து பிரபலமான ராதிகா இந்த கேரக்டரில் நடிக்க போகிறாங்க, அதாவது பாக்கியலட்சுமி கேரக்டரில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. வெளியான இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. பாக்கியலட்சுமி சீரியல் அப்படின்னு எடுத்தாவே பாக்கியா தான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருவாங்க, அதுக்கப்புறமா தான் கோபி, எழில் எல்லாருமே ஞாபகத்துக்கு வருவாங்க. இப்படி இருக்கும்போது மெயினான பாக்கியாவே சீரியலை விட்டு விலகிறாங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றினா உங்கள் கருத்துக்கள் என்ன? பாக்கியா வெளியேற மாதிரி இருந்துச்சுன்னா தொடர்ந்து நீங்கள் சீரியல் பார்ப்பீங்களா, உங்கள் சப்போர்ட் அந்த சீரியலுக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நன்றி.